ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் சர்வதேச கிரிக்கெட் அளவில் நடந்திருக்கக்கூடிய மிகவும் மோசமான டாப் 10 சீட்டிங் மொமெண்ட்ஸ் பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வீரர்கள் பார்த்தீங்கன்னா இது அவுட் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிந்துமே கூட அவங்க வேண்டுமென்றே அவங்க நடுவர்களிடம் அவுட் கேட்டு அப்பீல் பண்ண மோசமான தருணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய வீரரான கங்குலி அவர்கள் வந்திருக்காங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் ஹர்பஜன் சிங் அவர்கள் பந்து வீசும்போது ஆஸ்திரேலிய வீரர் ஒருவர் கொடுத்த ஒரு கேட்ச் வாய்ப்பை அந்த பால் கீழே பிச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பாலை கேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அது அவுட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாலை தூக்கி அப்பீல் பண்ணிவிட்டு நடுவரிடம் முறையிடுவாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தானிகளுக்கு இடையே நடந்த ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வீரர் பவுலிங் வீசுவாங்க. அப்போது பேட்ஸ்மேன் மிஸ் பண்ண அந்த ஒரு பாலை விக்கெட் கீப்பர் ஒரு பாலை பிடிச்சதுக்கப்புறம் ஸ்டெம்பில் அடிச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பைல்ஸ் தானே கீழே விழுந்துருச்சு, இது வந்து போல்டு அப்படின்னு அவங்க நடுவரிடம் அவுட் கேட்டு அப்பீல் பண்ண ஒரு தருணம் இந்த பட்டியலில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்ததாக இந்த பட்டியலில் 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் வந்திருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடிய ஒரு டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா மோர்னே மோர்க்கள் பந்து வீசியிருப்பாங்க. அப்போது பேட்ஸ்மேன் எதிர்கொண்ட ஒரு பால் எட்ஜ் ஆகி ஸ்லிப் திசையில் ஃபீல்டர் நின்று கொண்டிருந்த ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் நோக்கி போயிருக்கும். அந்த ஒரு பாலை கீழே பிச் பண்ணதுக்கப்புறம் தான் கேட்ச் பண்ணியிருப்பாங்க ஏபிடி வில்லியர்ஸ். அது அவங்களுக்கே வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இருந்த போதிலும் அவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நடுவரிடம் அவுட் கேட்டு அப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது அவுட் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் நடுவர் சரிபார்த்த பிறகு அவங்க அறிவிச்சிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்வதேச டெஸ்ட் போட்டியில் ஒரு வீரர் பாலை தடுப்பதற்கு தன்னுடைய க்ளவுஸை பயன்படுத்தியிருப்பாங்க. பவுலர் வீசின ஒரு பாலை பேட்ஸ்மேன் பின்பக்கமாக தட்டி விடும்போது விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா அவர் தாண்டி பந்து போகும்போது அதை அவங்க தடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கும். உடனே அவங்க தன்னுடைய கையில் அணிந்திருந்த கையுறையை கலட்டி பால் மீது எரிந்து அந்த ஒரு பாலை தடுத்திருப்பாங்க. இது கிரிக்கெட் விதிமுறைக்கு புறம்பான ஒரு செயல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக உள்ளூரில் நடக்கக்கூடிய ஒரு முதல் தர போட்டியில் பார்த்தீங்கன்னா பவுலர் வீசின ஒரு ஷார்ட் பாலை லெக் சைட் திசையில் அடிச்சிருப்பாங்க பேட்ஸ்மேன். அப்போது அவங்களுடைய கால் இடறி அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப் மீது தன்னுடைய காலை வச்சுருவாங்க. இதனால் பைல்ஸ் கீழே விழுந்து அவங்க வந்து அவுட் ஆகியிருப்பாங்க. ஆனால் அங்கே இருந்த பவுலரோ விக்கெட் கீப்பரோ அல்லது ஃபீல்டரோ யாருமே வந்து இதை சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்த பேட்ஸ்மேன் அவங்க பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கர் எண்டுக்கு போய் அந்த ஒரு ஸ்டிக்கை அவங்க எடுத்து நேராக வச்சுட்டு பைல்ஸையும் சரி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அதை யாருமே கவனிச்சிருக்கவும் மாட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு நாள் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் அடித்த பந்த பவுலிங் வீசின வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த கேட்ச் அவங்க தடுத்து கீழே விட்டுருப்பாங்க. ஆனால் கீழே விழுந்த பந்தை மீண்டும் எடுத்து அவங்க தன்னுடைய கைகளுக்குள்ளே வச்சுட்டு அது அவுட் அப்படின்னு சொல்லி அவுட் கேட்டு நடுவரிடம் அப்பீல் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு போட்டியில் பவுலர் வீசின பாலில் பேட்ஸ்மேன் எட்ஜ் ஆகியிருப்பாங்க. அப்போது ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த ஃபீல்டர் அந்த ஒரு பாலை கேட்ச் பண்ண முயற்சி செஞ்சபோது அவங்களுடைய கையில் பட்டு பால் கீழே விழுந்துடும். கீழே விழுந்த பாலை திருப்பி எடுத்து தன்னுடைய கைகளுக்குள்ளே வைத்து கொண்டு அவங்க அவுட் கேட்டு அப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவர் இது அவுட் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுத்திருப்பாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் அவர்கள் செய்த மிகவும் ஒரு மோசமான செயல். இரண்டு அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்கள் இடமாறும்போது ரிக்கி பாண்டிங்கான ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்லும்போது தன்னுடைய கைகளால் தெரியாதவாறு பைல்ஸை தட்டிவிட்டவாறு அவங்க வேண்டுமென்றே அந்த ஒரு பைல்ஸை கீழே தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் வந்து ஹிட் விக்கெட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவரிடம் அவுட் கேட்டு அப்பீல் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 2வது இடத்துல சஹித் அஃப்ரிடி வந்திருக்காங்க. ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் பவுலர் பந்து வீசும்போது இவங்க வேண்டுமென்றே பந்தை கடித்து சேதப்படுத்தியிருப்பாங்க. அதாவது இது போல் சேதப்படுத்தும் போது பால் நல்ல ரிவர்சிங் ஆகி அது பேட்ஸ்மேன்களுக்கு குடைச்சல் கொடுக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு செயலை செய்திருப்பாங்க. இதற்காக அஃப்ரிடி அவர்களுக்கு சில போட்டிகளில் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க டெஸ்ட் போட்டியில் விளையாடும் போது ஒரு பேட்ஸ்மேன் கொடுத்த ஒரு கேட்ச் வாய்ப்பை நழுவ விட்டுருப்பாங்க. அதாவது பால் கீழே பிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு கேட்சை இவங்க பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அது வந்து அவுட் கேட்டு இவங்க வந்து அப்பீல் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.